நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 5G அலைக்கற்ற ஏலம் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த ஏலத்தில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களான மீட்டலின் ஏர்டெல், அம்பானியின் ஜியோ மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகிய 3 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. தற்போது திடீர் திருப்பமாக கௌதம் அதானி நிறுவனமும் களமிறங்கியுள்ளது. கடைசி நாளில் அதானி குழுமம் சார்பில் ஏலத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் 2 பெரும் பணக்காரர்களாக இருவருக்கும் முதலிடத்தை பிடிப்பதில் ஏற்கனவே போட்டி நிலவி வருகிறது. தற்போது 5G ஏலத்திலும் அம்பானி அதானிக்கு போட்டி ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தெரிவித்தார். திருவண்ணாமலையின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் சிலர் மதத்தை வைத்து அரசியல் செய்து வருவதை சுட்டிக்காட்டினார். மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் அல்ல என்று அவர் தெரிவித்தார். அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக வைத்து திராவிட மாடல் ஆட்சியை தாம் நடத்தி வருவதாக அவர் கூறினார்.